டோர்னமெண்டோட ஒரே செமிஃபைனல் பல்லக்காடு விசஸ் குன்னத்தூர். இந்த மேட்ச் 3 ஓவர். ஃபர்ஸ்ட் ஓவர் போட பிரவீன், ஓடிங் பேட்ஸ்மேன் ஆனந்த் ஃபர்ஸ்ட் பாலே அவுட் டு யாக்கரா டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. செகண்ட் ஒன் அங்கே ஸ்கூப்புக்கு போயிருக்காரு. தெளிவான ஃபீல்ட் செட்டப். இந்த பால் வரன் தேர்ட் ஒன். கீப்பர் தவறு பண்ண அம்பேர் ஒய்டுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த பால் பால் ஆக்சுவலாக வீடியோ ஆன் பண்ணுறதுக்குள்ளே என்ன நடந்துருச்சு அப்படின்னா, நெக்ஸ்ட் பாலில் ஆனந்த் கீப்பர் கேட்ச் ஆகி விக்கெட்டை பறி கொடுத்து வெளில போயிருக்காரு. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேனா ராமர், ஒரு குயிக்கரான டெலிவரி டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி தூக்கி விட்டு போயிருக்காரு. அங்கே ஃபீல்டர் விரட்டி வந்து பால கலெக்ட் பண்ண இந்த பால் ஒரு நல்ல த்ரோ. நெக்ஸ்ட் ஒன் டாட் பால். முதல் ஓவருக்கு 4 ரன் அடிச்சிருக்காங்க குன்னத்தூர். ரெண்டாவது ஓவர் போட சந்துரு ஃபர்ஸ்ட் ஒன். சேஃபாக தெளிவாக தட்டி விட்டு போயிருக்காரு. ஒன்னா ரெண்டான்னு பார்க்கலாம். அங்கே ஃபீல்டர் வரட்டி வந்து பாலை கலெக்ட் பண்ணியிருக்காரு. அப்படி இருந்தும் 2 ரன் ஓடிருக்காங்க. ரன்னிங் செம்ம ஃபாஸ்ட்டாக ஓடிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் அகைன் தெளிவாக தட்டி விட்டு ஓடிருக்காரு. இந்த முறை ஃபீல்டர் கையில் இந்த பால் ஒரு ரன். இப்போ ஸ்ட்ரைக்கில் சபரி சட்டுக்கான ட்ரை. அங்கே ஹேட்டில் பட்டு உடம்புல பட்டு வந்திருக்கு. இந்த பால் ஒரு ரன். நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை சப்போர்ட் பண்ணி போய் தட்டி விட்டு போயிருக்காரு. அங்கே ஃபீல்டர் இந்த பால் ஒரு ரன். நெக்ஸ்ட் ஒன் பேட்டில் சின்ன கேட்சுக்கு இருந்துச்சு. நல்ல கேட்சை பிடிச்சிருக்காரு கீப்பர். ரெண்டாவது விக்கெட்டை இழக்கிறாங்க பல்லக்காடு. நெக்ஸ்ட் ஒன் ஒரு உடம்புல பட்டு வந்திருக்கு. அங்கே ஃபீல்டர் நல்ல ஃபீலிங். இந்த பால் ஒரு ரன். ரெண்டு ஓவருக்கு 10 ரன் அடிச்சிருக்காங்க. மூணாவது ஓவர் போட பிரேம் ஸ்ட்ரைக்கில் முத்து. தேர்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் பால். முதல் பாலே அடிச்சிருக்காரு எக்ஸ்ட்ரா கவரில். கிளியர் பண்ணியிருக்குன்னு நினைக்கிறேன். எஸ் அம்பேர் அதை தான் சொல்லியிருக்காங்க. குவாலிட்டியான ஆற பதிவு பண்ணியிருக்காரு முத்து இந்த ஓவரில் ஃபர்ஸ்ட் பால். செகண்ட் ஒன் இந்த முறை தரையோட தரையாகவே டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு. தேர்ட் ஒன் பேக் டு பேக் ரெண்டு டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு. ஃபோர்த் ஒன் அடிச்சிருக்காரு கேப்பில் தான் போகுது. அங்கே கீப்பர் விரட்டி போகிறாரு பிரவீன். அவரால் சேவ் பண்ண முடியல. நல்ல பேக்கப். அங்கே எக்கைன்னு ஒரு மிஸ் ஃபீல்டு நடக்க 10 ரன் ப்ளஸ் ஒரு விக்கெட். நெக்ஸ்ட் ஒன் இப்போ ஸ்ட்ரைக்கில் பாலு. இந்த மாதிரி ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் அடிச்சிருக்காரு. அங்கே ஃபீல்டர் நல்ல கேட்சை பிடிச்சிருக்காரு. பேக் டு பேக் விக்கெட்டை எடுத்து கொடுத்துருக்காரு. ஃபஸ்ட் இன்னிங்ஸோட லாஸ்ட் ஒன் இவ்வளோ அடிச்சிருக்காரு. பால் செம்ம ஹைட்டாக போகுது. அங்கே ஃபீல்டர் இந்த பால் 2 ரன். 3 ஓவருக்கு 20 ரன் அடிச்சிருக்காங்க குன்னத்தூர். 21 ரன் டார்கெட் அப்படிங்கிற நிலைமையில் ஓப்பனிங் பேட்ஸ்மேனா பிரவீன் மற்றும் பிரகதீஷ். அசோர் பட சபரி ஒன் ஒரு பெரிய சுத்து ஃபர்ஸ்ட் பாலே டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க குன்னத்தூர். செகண்ட் ஒன் பேக் டு பேக் டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு சபரி. தேர்ட் ஒன் அடிச்சிருக்காரு. அங்க கவர்ஸ்ல ஃபீல்டர் நல்ல ஃபீலிங். இந்த பால் ஒரு ரன். அப்படி பேட்ஸ்மேனா வந்த பிரகதீஷ் இப்போ ஸ்ட்ரைக் வந்திருக்காரு. சபரி டு பிரகதீஷ் ஃபோர்த் ஒன். உடம்புல தான் பட்டிருக்கு ஒரு ரன். நெக்ஸ்ட் ஒன் ஸ்டம்ப்லயே போட்டிருக்காரு. முதல் விக்கெட்டை எடுத்து கொடுத்துருக்காரு சபரி. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேனா செந்தில். அடிச்சிருக்காரு பால் ஹைட்டா போகுது. அங்க ஃபீல்டர் திரட்டி வந்தாரு ஆனா பாலுக்கு முன்னாடி நின்னுட்டாங்க. இந்த பால் 2 ரன். அதான் பவுலரும் சொல்றாரு.
முதல் ஓவருக்கு 4 ரன் அடிச்சிருக்காங்க. ரிமைனிங் இருக்க 12 பாலுக்கு 17 ரன் அடிக்கணும். இந்த ஓவர் முக்கியமா இருக்க போகுது. ரெண்டாவது ஓவர் பட பாலா ஃபர்ஸ்ட் ஒன் போயிடோட ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. இந்த ஓவரை சொல்றி பால் டாட் பால் செகண்ட் ஒன் பேட்ல சின்ன நிக்கு இருந்துச்சு. நல்ல கேட்ச பிடிச்சிருக்காரு கீப்பர். பலவோட தேர்ட் ஒன் நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்ல சந்துரு வலை சப்போர்ட் பண்ணாரு. அங்க சார் தன்மனா நல்லா சேவ் பண்ணியிருக்காரு ஃபீல்டர். இந்த பால் ஒரு ரன் ஃபோர்த் ஒன் ஒரு பெரிய சுத்து. இந்த ஓவரில் எக்கச்சக்கமான டாட் பாலை போட்டுக்கிருக்காரு பாலா. நெக்ஸ்ட் ஒன் அகைன் பாலை ட்ரிப் பண்ணியிருக்காரு. பேக் டு பேக் டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு. இது வரைக்கும் இந்த ஓவரை ஒரு ரன்னை மட்டும் விட்டு கொடுத்து போட்டுக்கிறதுக்காரு. இந்த பால் மேட்ச் பாலாக இருக்க போகுது. பாலா டு செந்தில் லாஸ்ட் ஒன் ஒன் பவுன் சொல்லியிருக்காங்க. இந்த ஓவரை வித்தவுட் பவுண்டரியில் ஒரே ரன்னுக்கு போட்டிருக்காரு பாலா. சரி லாஸ்ட் ஓவரில் ஒரு ரன்னு சொல்லியிருப்பேன், ரெண்டு ரன்னுக்கு போட்டிருக்காரு பாலா. இப்போ ரிமைனிங் இருக்க 6 பாலுக்கு 15 ரன் அடிக்கணும். இந்த மேட்ச் ஓவர் போட ஆனந்த் ஸ்ட்ரைக்கில் சந்திர ஃபர்ஸ்ட் ஒன் சப்போர்ட் பண்ணப்போ அம்பேர் ஓய்ட் சொல்லியிருக்காங்க. இப்போ 6க்கு 14 ஃபர்ஸ்ட் ஒன் ரீபால். இந்த முறை ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் அடிச்சிருக்காரு. அங்கே கிளியர் பண்ணியிருக்கு. தேவையான நேரத்தில் ஒரு 6 கொண்டு வந்திருக்காரு சந்துரு. 6க்கு 15 இருந்தது, இப்போ 5க்கு 7 வந்திருக்கு. செகண்ட் ஒன் கைண்ட் சப்போர்ட் பண்ணார். ஆனால் இந்த முறை தெளிவாக போட்டிருக்காரு ஆனந்த். சரி இன்னுமே ரிமைனிங் இருக்க 4க்கு 8 ஆடணும். இந்த முறை சப்போர்ட் பண்ணார். தெளிவான கனெக்ஷன் இல்லை. கீப்பர் இந்த பால் ஒரு ரன். ரிமைனிங் இருக்க 3 பாலுக்கு 7 ரன் அடிக்கணும். கண்டிப்பாக ஒரு ஷாட் கிளியர் பண்ணணும். என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். ஒரு பெரிய சுத்து அங்கே கீப்பர் தவறு பண்ண வயசில் ஒரு ரன் ஓடி எடுத்திருக்காங்க. கீப்பர் தவறு பண்ணி 6 அடித்த பேட்ஸ்மேனை ஸ்ட்ரைக் கொண்டு வந்திருக்காங்க. ரிமைனிங் இருக்க 2 பாலுக்கு 6 ரன் அடிக்கணும் பார்க்கலாம். சந்துரு என்ன பண்ண போகிறாருன்னு ஸ்டெப்அவுட் பண்ணார். அங்கே கேப்பில் தான் போகுது. கண்டிப்பாக 2 ரன்னுக்கான ட்ரையாக இருக்கும். நல்ல ஃபீலிங்காக இருந்தால் சேவாக இருக்கும்னு சொல்ல வந்தேன். நல்ல ஃபீலிங் நல்ல த்ரோவையும் அடிச்சிருக்காரு. ஒரு ரன் ப்ளஸ் ஒரு விக்கெட். லாஸ்ட் 1 பாலுக்கு 5 ரன் அடிக்கணும். பவுண்ட்ரி அடித்தா மேட்ச் டை. 6 அடித்தா மேட்ச் வின் பண்ணலாம். என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம். ராஜ் கீப்பரே பாலை கலெக்ட் பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக 4 ரன் ஓடுறது அப்படிங்கிறது கஷ்டமாக இருக்கும். 2 ரன் ப்ளஸ் ஒரு விக்கெட்டோட ஃபைனலுக்குள்ளே என்றாகிறாங்க. குன்னத்தூர் குறைவான ரன் அடிச்சிருந்தாலும் பவுலிங்கில் கம்பேக் கொடுத்து போட்டிருக்காங்க.